அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டோட பிளான் கேட்டதால் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லேண்ட் வந்து 17க்கு 28 என்ற சைஸில் இருக்குது. இது கஸ்டமர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் வடக்கு பார்த்த வாசல் வச்சு அவங்களுக்கு பிளான் பண்ணுன்றதுனால இந்த பிளான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளானோட ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வீட்டோட பிளான் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டீட்டெயிலும் வித் உங்கள் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பிளானோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் லேண்டும் நார்த்து ஃபேஸிங்கில் மெயின் டோர் என்ட்ரியும் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் வந்து பில்டப் ஏரியா வந்து 459 ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ப்ளஸ் 459 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சேம் கீழே என்ன பிளான் இருக்கோ அதே தான் மேலேயும் இருக்க மாதிரி டிப்பிக்கலாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிளிந்த் ஏரியா வந்து 348 ஸ்கொயர் ஃபீட்டும் போர்ட்டிகோ ஸ்டார்கேஸ் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா 110 ஸ்கொயர் ஃபீட்லேயும் கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ ஏரியா வந்து இந்த ஈஸ்ட் சைடு கேட் மெயின் என்ட்ரி ஆனீங்கன்னா 6க்கு 4.8 என்ற சைஸில் போர்ட்டிக்காவும் அதிலேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இந்த இடத்துல ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டார் கேஸ் கீழே காலியாக எம்டி இருக்க பிளேஸில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இந்த இடத்துல நார்த் சைடில் மெயின் டோர் என்ட்ரியும் கொடுத்துருக்கோம். மெயின் டோர் என்ட்ரி வழியாக உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா 10க்கு 11.75 என்ற சைஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலில் இந்த இடத்துல ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூமும் அதுக்கு நியர்பையில் ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கு டிவிக்கு ஆப்போசிட்டில் ஒரு எல் கார்னர் சோஃபா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹால் வழியாக இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 9க்கு 6 என்ற சைஸில் ஒரு கிச்சன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய கிச்சன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எந்த வித வாலுமே போட்டு க்ளோஸ் பண்ணாமல் இந்த இடத்துல கிச்சன் மேடையிலே ஒரு டைனிங் ப்ரொவிஷன் மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு அடுத்தது ஒரு டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த டோர் வழியாக உள்ள என்ட்ரி ஆனா ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமோட சைஸ் வந்து 9க்கு 9.5 சைஸு. இதில் ஒரு கபோர்ட் ப்ரொவிஷனும் இந்த இடத்துல பீரோ வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த இதுலேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் 7க்கு 4 என்ற சைஸில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம். இதில் பெட்ரூமில் ஒரு விண்டோவும் கிச்சனில் ஒரு விண்டோ ஹாலில் வந்து இந்த மாதிரி கார்னர் 2 விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார் கேஸில் மேலே ஏறும்போது இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். போர்ட்டிக் ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். இதுமாதிரி லைட்டிங் அந்த வென்டிலேஷனுக்காக இந்த விண்டோஸ்லாம் நல்லா யூஸ் ஆகும். இந்த லேண்டோட சைஸு 27க்கு 18 என்ற சைஸில் இருந்தது. இதில் ஆஸ் பர் வாஸ்துபடி 17 சைஸ் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அடி வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு இடம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இந்த இடம் சின்னதுன்றதுனால சிங்கிள் பெட்ரூம் வச்சு தான் பிளான் பண்ண முடிஞ்சது. இந்த பிளானும் உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளானை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்கள் ட்ரீம் ஹவுஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் சைஸும் ஃபுல் டீட்டெயிலும் சிங்கிள் பிஹெச்கே வேணுமா, 2 பிஹெச்கே வேணுமா, இல்லை டூப்ளெக்ஸ் மாடல் மாதிரி வேணுமா, இல்லை இந்தமாதிரி காமன் ஸ்டார் கேஸ் வேணுமா, இந்தமாதிரி ஓப்பன் ஆர்ச் கிச்சன் மாதிரி வேணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு சொன்னால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு பிளான் நான் பண்ணித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்தமாதிரி வீடு கட்டுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.